அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எஃப் ஃபியூஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை பிடிக்காதவங்களாக இருந்தால் இது கூட 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இப்போ ஃப்ளோர் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1/2 கப் நான் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிஃப்டர் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மாவு வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் வந்து 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கேக் பேட்டர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயில் தடவின ஒரு ட்ரேயில் ஊற்றிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு வைடான பேன் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கேக் பேட்டர் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரேவை இதில் வச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு 35-40 மினிட்ஸ்க்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் நல்லாவே பேக் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்க்கலாம். டூத்பிக் வந்து க்ளீனாக வெளியில் வந்துருச்சுன்னா கேக் ரெடி ஆகியிருக்கும். இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ஜெலட்டின் வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு சோக் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் விப்பிங் க்ரீம் 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். அது வந்து திக்காக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இதில் 3 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நல்லா க்ரீம் வந்து திக்காயிட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம்ல ஜெலட்டின், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கர்டல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை இந்த கேக் மேலே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க.
நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து நான் 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜெல்லி லேயர் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 100 கிராம் ஸ்ட்ராபெரி ஜெல்லோ பவுடர் எடுத்துருக்குறேன். அது கூட 300 ml நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், விப்பிங் க்ரீம் நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிருக்கு. இது மேலே நான் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லோ மிக்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சூடாக இருக்கிறப்ப ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா ஓரளவுக்கு கூல்டவுன் பண்ணிவிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் கீழே உள்ள லேயர் கலையாமல் இருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் நான் ஓவர் நைட் செட் பண்ணிக்க போகிறேன். செட் ஆனதும் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா செட் ஆகிருச்சு. இதை வந்து ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.